அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, இதை சட்ட பிஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருங்கிற போஸ்ட்டுக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 347 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இது என்றைக்கு வந்து லாஸ்ட் டேட், இதை பற்றின தகவல்கள்லாம் வேணும்னா வாங்க இந்த வீடியோக்குள்ளே, விரிவான தகவல்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே போவோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் யார் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர். இது எப்படின்னா, இந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் மாதிரி, இது வந்து இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. 347 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பாருங்கள், 3/9/2021. அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா .co.in அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ எப்பயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறதுனாலுமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட PDF-ஐ எடுத்து தெளிவாக படிச்சுட்டு அதுக்கடுத்து தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சீனியர் மேனேஜர் வந்து 60 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பே ஸ்கேல் எல்லாமே இதிலேயே கொடுத்துட்டாங்க. 63,840 ரூபாலேருந்து 73,790 ரூபா வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுமாதிரி மேனேஜர் போஸ்டிங் பாருங்கள், 60 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியருக்கு 7 பேர், மேனேஜரில் ஆர்கிடெக்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர், மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கு 2 பேர், மேனேஜரில் வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி தெரிஞ்சவங்க 1, மேனேஜர் ஃபாரெக்ஸ் தெரிஞ்சவங்க 50 பேர், மேனேஜர் சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட் எத்தனை பேர்னு பார்த்திங்கன்னா 14 பேர், அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா 26, அதேமாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபாரெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 120 பேர் வந்து தேவைப்படுறாங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 347-350 பேர் வரைக்கும் நம்மளுக்கு வந்து வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது கம்யூனிட்டி வைஸ் நம்மளுக்கு வந்து கேட்டகரைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சீனியர் மேனேஜர்னால் எஸ்சியில் 6 பேர், எஸ்டியில் 11 பேர், ஓபிசியில் 22 பேர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 6 பேர், அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் 15 பேர், டோட்டலாக 60 வேகன்சிஸ். இது மாதிரி ஒவ்வொரு வேகன்சிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பர்சன்ஸ்க்கான டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நிறையா வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் அப்படிங்கிறது பார்ப்போம். இது என்றைக்கு ஓப்பன் ஆகுது இந்த அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 12/8/2021 அன்னைக்கு ஓப்பன் ஆகுது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள், 3/9/2021 வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறது பார்த்திங்கன்னா, பேசிக்காக நம்ம வந்து அவங்க என்னென்ன அந்த ஸ்பெஷலைசேஷனுக்கு எடுத்திருக்காங்களோ அந்த ஸ்பெஷலைசேஷன் வந்து கண்டிப்பாக வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். அதுமாதிரி சிட்டிசன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருக்கணும். இல்லை பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து போட்டிருக்காங்க, அதாவது என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் என்ன இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது சீனியர் மேனேஜர் ரிஸ்க் அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து 60 வேகன்சி, மொத்தம் 30 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்ன கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அப்படின்னு பாருங்கள், சிஏ முடிச்சிருக்கணும், இல்லைனா சிஎம்இ ICWA, இல்லைனா சிஎஸ் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஃபுல் டைம் MBA வந்து ஃபினான்ஸில் படிச்சிருக்கலாம், ஏன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபினான்ஸ் முடிச்சிருக்கலாம். மினிமம் 60% அக்ரிகேட் வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா மாஸ்டர் இன் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கலாம், இல்லைனா எக்கனாமிக்ஸ் வந்து முடிச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இதை இந்த டிகிரிஸ்லாம் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்டிங்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதேமாதிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் முடிச்சிருந்தாலுமே இது வந்து அக்சஸ் அலோவ் பண்ணுறாங்க. அதேமாதிரி வந்து கம்ப்யூட்டர் நாலேஜும் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, மினிமம் வந்து 5 இயர்ஸ் வந்து இது சம்மந்தமான, அதாவது இந்த ஃபினான்ஸ் சம்மந்தமான ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்த வேகன்சிஸ் பாருங்கள், 60 வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜர் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீனியர் மேனேஜர், இது மேனேஜர், 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ இவங்க என்னென்ன முடிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்டிஃபிகேஷன் இன் ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் குளோபல் அசோசியேஷன் ஆஃப் ரிஸ்க்லேருந்து முடிச்சுக்கலாம், இல்லைனா பிரைமா இன்ஸ்டியூட்லேருந்து ப்ரொஃபஷனல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் முடிச்சுக்கலாம், அப்படி இல்லைனா CFA வந்து முடிச்சுக்கலாம், CAC, ICWA, CS இதெல்லாம் முடிச்சுக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஃபுல் டைம் MBA பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி சர்டிஃபிகேட்ஸ்
எக்ஸாம்ஸ்லாம் பண்ணிக்கலாம். மினிமம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மேனேஜரில் வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 7 வேகன்சிஸ், 25 வயசுல 35 வயசுக்குள்ளே முடிச்சுக்கணும். பிஇ பிடெக் டிகிரி முடிச்சுக்கணும். குறைஞ்சபட்சம் 3 வருஷமாச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அடுத்து பாருங்கள் மேனேஜர் ஆர்கிடெக்ட், 7 வேகன்சி, 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். கண்டிப்பாக இவங்க வந்து பிஆர்க் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதுமாரி கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சருங்கிற அமைப்பில் வந்து இவங்க கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதேமாரி டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அடுத்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேகன்சி, 2 வேகன்சி இருக்குது மேனேஜர் பொசிஷனில். பிஇ பிடெக் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும். 5 இயர்ஸ் கண்டிப்பாக வந்து இவங்க வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். நல்ல கம்பெனிஸில் ஒர்க் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா பிரிண்டிங் டெக்னாலஜி, 25லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க 1 வேகன்சி. இதுவும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் வந்து பிரிண்டிங் டெக்னாலஜி முடித்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து 3 வருஷம் வேலை பார்த்துக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள் மேனேஜர் போஸ்டிங் ஃபாரெக்ஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து ஒரு கிராஜுவேட் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் கோர்ஸ் ஃபாரெக்ஸில் வந்து முடிச்சிருந்தால் அதுவுமே அலோவ் பண்ணுறாங்க. மினிமம் 3 வருஷம் பேங்கிங்லேயோ ஃபினான்ஸ்லேயோ வந்து ஃபாரின் ட்ரேட் ஃபினான்ஸ்லேயோ பப்ளிக் செக்டர் பேங்க்லேயோ ப்ரைவேட் செக்டர் பேங்க்லேயோ வந்து வேலை பார்த்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து 14 வேகன்சிஸ் ஆஃப் மேனேஜர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடிச்சிருக்கணும். அதேமாதிரி வந்து பாருங்கள் 26 வேகன்சிஸ் ஆஃப் அசிஸ்டன்ட் மேனேஜர் டெக்னிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது டிகிரி ஆஃப் இன் இன்ஜினியரிங் சிவில் முடிச்சுக்கலாம், எலக்ட்ரிக்கல் முடிச்சுக்கலாம், மெக்கானிக்கல் முடிச்சுக்கலாம், ப்ரொடக்ஷன், மெட்டாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் முடிச்சு மினிமம் 60% மார்க் இருக்கணும். அதுமாதிரி 120 வேகன்சி பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு ஃபாரெக்ஸில். ஃபுல் டைம் எம்பிஏ முடிச்சுக்கலாம், இல்லைன்னா கிராஜுவேட் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுக்கலாம், இல்லைன்னா செப்பரேட் கோர்ஸ் முடிச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சிருந்தால் வந்து எலிஜிபிளாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ், அதே மாதிரி அதர் டிசபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு 10 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ், இது எதா கலவரங்களில் பாதிக்கப்பட்டிருந்ததோ அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் தர்றாங்க. அடுத்து இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆன்லைன் எக்ஸாம், குரூப் டிஸ்கஷன் அண்டு பர்சனல் இன்டர்வியூ. ஸோ இதுதான் இந்த 3 வகையாக தான் வந்து இவங்க வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வைக்கிற இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட்டு வந்து எத்தனை கேட்டகரியில் வைக்கிறாங்கன்னு பாருங்கள். மொத்தம் 4 கேட்டகரி, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 120 நிமிஷம் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங், 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 25 மார்க்குக்கு. அடுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், 50 மார்க்குக்கு. ப்ரொஃபஷனல் நாலேஜ் ரிலவன்ட் டு தி போஸ்ட், அந்தந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. அதுமாதிரி அதுவும் வந்து 100 மார்க்குக்கு. அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், 25 மார்க்குக்கு. மொத்தம் எத்தனை கொஸ்டின் பார்த்திங்கன்னா 200 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், எவ்வளோ மார்க்குக்குன்னு பார்த்திங்கன்னா 200 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அதாவது செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, கிட்டத்தட்ட வந்து 0.25 மார்க்ஸ் வந்து போகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்குக்கு வைக்கிறாங்க. அதில் எல்லா கேள்விகளும் கேட்குறாங்க. அது முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இருக்குது. குரூப் டிஸ்கஷனும் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்குக்கு வைக்கிறாங்க. மினிமம் 25 மார்க்காச்சும் வாங்கணுன்னு இருக்காங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷனுங்கிறது இது எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபைனலாக வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம் சென்டர்ஸோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, வேறு எங்கேயுமே கொடுக்கவே கிடையாது. ஸோ அப்ளை பண்ணுறவங்க சென்னைக்கு பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இன்டர்வியூ டைமில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கால் லெட்டரோட ப்ரிண்ட் அவுட் சப்மிட் பண்ணணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணோடனே நம்ம வந்து அதை ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். டேட் ஆஃப் பர்த் வந்து கான ப்ரூஃப் கேட்குறாங்க. அதுமாதிரி ஃபோட்டோ ஐடென்டிட்டி கேட்குறாங்க, மார்க் ஷீட்ஸ் இதெல்லாமே கேட்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் எக்ஸ் சர்வீஸ்மேன், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வேணும்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கவங்க, இதெல்லாமே வந்து அவங்க வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள், ஜென்ரல் கேட்டகரி
எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு 850 ரூபாயும் எஸ்சி எஸ்டி மற்றும் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. இது எதில் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா .co.in போயிட்டு நம்மளுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் டு வியூ தி கரண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2021-22 அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ஓப்பன் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து புதுசாக ஒரு நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி கிரியேட் பண்ணிக்கணும். அந்த ஐடி கிரியேட் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணணும். ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து இந்த ஜென்ரல் கால் லெட்டர் வர்றதுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரெக்ரூட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ வேறு என்னென்ன விஷயங்கள் இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் கீழே வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து அவங்களே ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சைன் வாங்கிட்டு வரணும். அதுமாதிரி எஸ்சி எஸ்டினா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் வந்து நம்ம வந்து சைன் வாங்கி வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்குமே ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டோட ப்ராசஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட PDF வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட PDF வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து எடுத்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட PDF-ஐ டவுன்லோட் பண்ணி இதை தெளிவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இது மாதிரி மேலும் உபயோகமான தகவல்கள் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் UKV தமிழாங்கிற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.